ஹலோ, இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைலில் பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சூடாக்கிக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. அதிலே ஒரு ஸ்பூன் ஜீரகமும் ஒரு ஸ்பூன் சோம்பும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அஞ்சு பூண்டு பல்லை தோலோடு தட்டி வச்சு இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிருங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிருங்க. கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. இதில் அஞ்சு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிடலாங்க. இதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்ச நேரம் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் சிம்மிலேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்பப்போ கிளறி விடுங்க. எண்ணெய் பத்தலைன்னா மேலே கொஞ்சம் ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, செஞ்சு முடிச்சிட்டோம். இதை நீங்கள் சாம்பார் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இது நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.